Calm your mind with chakra-based meditation music. Saregama Karva Wellness. Gautam, naan pekkal irundhalum naan avana en pulla madhiri dhaan valathirukken. Inimey avana pulla illanu sonninga tholichiru. Anjali, enna eppadi pesura? Naan maamiyar. Maamiyar madhiri nadandutta thaane? என்ன நாய விட மோசமா நடத்துனீங்கல்ல, அப்ப என்ன தைரியத்துல நான் மரியாதை கொடுப்பேன்னு எதிர்பார்க்கறீங்க? சரி, கௌதம் உங்க புள்ளைன்னா கார்த்திக் யாரு? முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு பூசணி தோட்டத்தையே சோத்துல மறைச்சிருக்கீங்க பாருங்க. அடேங்க அப்பா, நீங்க பெரிய திலலங்கடிதான். ஆனா ஒண்ணு, இனி நான் ஏமாறமாட்டேன். எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து அஞ்சலி யாருன்னு பார்க்க போறீங்க. மொத்த வீட்டையும் தலைகீழ மாத்துறேன். இந்த குடும்பத்தை நான் மணி மணியா ஒவ்வொன்னா கோத்து வச்சிருக்கேன். அது ஒரே நாள்ல இப்படி செதற விட்டுடாத. வேண்டாம்மா, வேண்டாம். நான் கௌதமை தத்தெடுத்து 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவன் இந்த குடும்பத்துல ரத்தமும் சதயமா இருக்கான். ஒரே நாள்ல இப்படி பிச்சு விட்டுடுறேன்னு சொல்றியே. வேண்டாம் அஞ்சலி, அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. 30 வருஷத்துக்கு மேல உள்ள கணக்க இப்பதானே கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த போலி பிள்ளைக்கு எங்க குடும்பத்துல பங்கு வேணுமா? யாரோ ஒருத்தனுக்கு எங்க சொத்தை கொடுப்பீங்க? வாடகைக்கு வாங்கின புள்ள சொத்தை ஆளணும். ஆள வேண்டிய சொந்த புள்ள பிசினஸ் பண்றதுக்காக பணம் இல்லாம பிச்சைக்கார மாதிரி இருக்கான். ஏத்த, இந்த கௌதம் யாரு? அவனை பெத்தவ யாரு? எந்த ஊரு? பணக்காரியா பிச்சைக்காரியா? முறையா பிறந்தவனா இல்ல தொடங்கிட்டு பிறந்தவனா? இப்படி எதுவுமே தெரியாத ஒருத்தனை உங்க புள்ளன்னு சொல்லுவீங்க? அதை நாங்க ஏத்துக்கணும் இல்ல? வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. எங்க தொழில நடத்திட்டு பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்டு அவன் வாங்குவானா? நியாயமா பார்த்தா என் கார்த்தி தான் மொத்த கம்பெனிக்கு ஓனர். இனி ஒரு செகண்ட் கூட அந்த கௌதம் நம்ம வீட்ல இருக்க கூடாது. இப்பவே வீட்டை விட்டு துரத்துறேன். அஞ்சலி, அஞ்சலி, வேண்டாம்மா, வேண்டாம்மா, அப்படி எல்லாம் செஞ்சிராதம்மா. அத்தை, பயந்துட்டீங்களா? நீங்களே சொன்னாலும் நான் இனிமே அதை செய்ய மாட்டேன். என்னடா லட்டு மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சவ, அத வீட்டுல போட்டு உடைக்காம இங்க கூட்டிட்டு வந்து பேசுறாளேன்னு நினைக்கிறீங்களா? உண்மையை நான் அங்கேயே உடைச்சிருப்பேன். எனக்கு ஒரு சந்தோஷம். உண்மைய சொல்லிருந்தா நீங்க என் கால விழறது இந்த ஒரு தடவையோட போயிருக்கும். ஆனா நான் சொல்லாம விட்டா தினம் தினம் உங்களை என் காலில் விழ வைக்கலாம். இதுதான் என்னோட ட்விஸ்ட். புரியலல்ல? இப்போ என்னோட டார்கெட் அந்த போலி புள்ள இல்லை, போலி மருமக இலக்கியா. இலக்கியாவா? ஒரு அண்ணக்கு அவடியோட பொண்டாட்டியா இருந்துகிட்டு அவன் என்னெல்லாம் ஆட்டம் போட்டா, எப்படி இல்லை என்ன டார்ச்சர் பண்ணா, அதை நான் திருப்பி கொடுக்க வேண்டாம். அவளை பழி வாங்கறதுக்கு உங்களை தான் நான் காயினா யூஸ் பண்ண போறேன். என்னமா சொல்ற? சின்ன வயசுல இருந்தே எனக்கு எதிர இலக்கியாதான். எங்க அப்பன் காசுல சோறு தின்னாலும் என்ன விட அவளுக்கு தான் மதிப்பு அந்தஸ்து எல்லாமே. சோத்துக்கு இணையா அவமானத்தை தின்னுதான் நான் வளர்ந்தேன். கார்த்திக கல்யாணம் செஞ்சோ அந்த வீட்டுல அவ ராஜ்யம்தான் எல்லாமே. ஆனா இப்போ அது எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு.
இனி நான் இலக்கியாவ அணுவணுவா சாகடிக்க போறேன். நான் சொல்ற மாதிரி நீங்க அவளை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், இதுதான் உங்களோட வேலை. நீங்க என்னைக்காவது கொடுத்திருக்கீங்களா? நான் மருமகளை வந்துட கூடாதுன்னு மருந்து குடிக்க போன ஆள் தானே நீங்க? உங்களை வச்சுதான் அவளை பழி வாங்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். ஐயோ, ஒரு வீட்டு சாவியை வாங்கறது கூட எனக்கு தகுதி இல்லையா? நான் தான் உண்மையான மருமகன் தெரிஞ்சும் அந்த சாவிய இலக்கியா இடுப்புல நீங்க தானே சொருகி விட்டீங்க. ஆனா இப்ப என்ன தெரியுமா நடந்திருக்கு? சாவி மட்டும் இல்ல, அந்த வீடே என்னோடது. இனி இலக்கியாவ அணுவணுவா சித்திரவதை செஞ்சு அவ புருஷனோட சேர்த்து அவளையும் வீட்டை விட்டு துரத்த போற. அஞ்சலி, என்ன சொல்ற? இலக்கியா யாருமா? அத்த பொண்ணு தானே, இப்படி எல்லாம் சொல்லலாமா நீ? ஆனா அவன மாமா பொண்ணவே பாக்கலையே. இப்பவே இலக்கியாவ வெளிய போடின்னு விரட்ட முடியும், அவளும் போயிடுவா. ஆனா அப்படி பொசுக்குன்னு போயிட்டா என் ஆத்திரம் தீராதே. இலக்கியாவ கொஞ்சம் கொஞ்சமா ரணப்படுத்தி அவ ரெக்கைய ஒவ்வொன்னா உங்க கையாலேயே புடுங்க வச்சு கடைசிய துரத்தி விட போறேன். ஆதரவு இல்லாதவனோட பொண்டாட்டிக்கு நீங்க தானே ஆதரவா இருந்தீங்க. இனி நீங்களே அவளை கொடுமைப்படுத்தணும். நான் சொல்ற மாதிரி நீங்க அவளை டார்ச்சர் பண்ணணும். கடவுளே, கடவுளே, இதெல்லாம் அநியாயமா இருக்கு அஞ்சலி. நான் எப்படி பண்ணுவேன்? இதுதான், இந்த பாசம் தான் எனக்கு வேணும். தங்கிட்ட பாசமா இருந்த அத்த ஏன் பாம்பா மாதிரி கொத்துறாங்கன்னு அவ புரியாம தவிக்கணும். இத்தனை நாள் உங்க பாசத்தை அள்ளி அள்ளி குடிச்சவ இப்ப உங்க வெறுப்ப தாங்கவும் முடியாம துப்பவும் முடியாம துடிக்கணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். இல்ல இல்ல, என்னால செய்ய முடியாது. தயவு செஞ்சு இலக்கியாவ விட்டுடுமா? இத பாருங்க அத்த, நான் சொல்றபடி நீங்க செய்யல, அடுத்த செகண்ட் கௌதம் அதான் உங்க தத்த புள்ள அப்படிங்கிற விஷயத்த நான் வெளியே சொல்லிடுவேன். கௌதம் இலக்கியா வீட்டுல இருக்கிறதும் வெளியில போறதும் உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க அஞ்சலி? நான் என்ன வேணாலும் செய்வேம்மா, ஆனா கௌதம் இலக்கியாவை விட்டுடுமா? சும்மா கௌதம் இலக்கியான்னு பொங்காதீங்க. இனிமே உங்களுக்கு புள்ள கார்த்திக் மட்டும்தான், உங்க மருமகன் நான் மட்டும்தான், சொத்துக்கு வாரிசு ஏன் புருஷன்தான், அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இலக்கியாவ டார்ச்சர் பண்றேன்னு இப்போ நீங்க ஒத்துக்கல, நான் உடனே வீட்டுக்கு போய் உண்மைய சொல்லி உங்க போலி மகனையும் மருமகளையும் துரத்திடுவேன். துரத்துட்டுமா அஞ்சலி? வேண்டாமா, ப்ளீஸ்மா வேண்டாம். அப்ப இலக்கியாவ கொடுமைப்படுத்துறேன்னு சத்தியம் பண்ணுங்க. பண்றீங்களா இல்ல கௌதமோட பொறுப்பு ரகசியத்தை எல்லார்கிட்டயும் சொல்லவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.